திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. இந்த இனிய திருநாள் அதாவது திருக்கார்த்திகை திருநாளில் இந்த பதிவிடுவது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அனைவருக்கும் திருக்கார்த்திகை நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நாம் சொல்வதுண்டு, எல்லா பொருளும் சிவன்தான் அப்படின்னு நம்ம சொல்வதுண்டு. நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, சும்மா கிடக்குது ஒரு பொருள், கல் மண் எல்லாமே சிவம்தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடக்குது அப்படின்னா அதை சிவம்னு சொல்லிடலாமா? கட்டாயமாக அது சிவம்தான். நடக்கக்கூடிய பொருள் அது சிவசக்திமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்? அதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கிறது, ஆற்றல் சக்தி அப்படிங்கிறது அதனுள் இருப்பதால் சிவசக்திமயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ நமக்குள்ளே வந்துட்டு இறைவன் ஆட்கொள்ள வேண்டும், நம்மை இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு முதல் வழி நாம் தான் செய்து கொடுக்க வேண்டும். இறைவன் நம்மை ஆட்கொள்ளும் நேரம் அவருக்கு தெரியும் இருந்தாலும், நாம் அதற்கான வழியை வந்துட்டு தேடி செல்லும் பொழுது கட்டாயமாக அவரின் கருணை பார்வையானது நம் மீது படும். அதன் மூலமாக வந்துட்டு நாம் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தாற்பரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரி, எப்படி இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்கான வழியை திறந்து விடுவது அப்படின்னு சொல்ல போனால், கண்டிப்பாக நம்முள் இருக்கின்ற அந்த அகந்தையை ஒடுக்கி அதில் நின்று நாம் தனித்து நிற்கும் பொழுது கட்டாயமாக அந்த வாசலை திறந்து நாம் இறைவனுக்காக காத்திருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை உண்டாக்கிவிடும். இறைவனை அடைய வேண்டும் என்று இருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை அது உண்டாக்கி விடுகிறது. அந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அழிகின்றது அப்படிங்கும் போதே அடுத்தடுத்த நிலையை நோக்கி நாம் முன்னேற ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஜபம் பண்ணுவோம் இல்லைங்களா, நம சிவாயங்கிற மந்திரமோ, சிவய நம அப்படிங்கிற மந்திரமோ, சிவய சிவ அப்படிங்கிற மந்திரமோ, சிவசிவ அப்படின்னோ, சி அப்படிங்கிற மந்திரத்தவோ நம்ம ஜபம் பண்ணி வந்துட்டு இறைவனை அடைவதற்கு வந்துட்டு முயற்சி செய்கின்றோம். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு குரு மூலமாக வந்துட்டு நம்ம தீட்சையாக பெற்று முறையாக நம்ம வந்துட்டு பின்பற்றி அதனோட உட்பொருள் தெரிந்து சொல்லி கொண்டே வரும் பொழுது கட்டாயம் அதற்கான பலன்களும் கிடைக்கின்றன அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. எப்போதுமே நமக்கான வாசலை மூடி வைத்து கொண்டு இருட்டறையில் இறைவனை தேடுவது போல் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருப்பதில் பயனில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆள் மனதில் இருக்கின்ற அந்த கதவை நீக்கிவிட்டு உள்ளே தேடும்போது கண்டிப்பாக இறைவன் இருக்கும் இடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நண்பர்களே. பெரும்பாலும் எல்லா பொருட்களும் இறைவன் தான். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் சரி அது சிவம்தான் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திருமூலர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குன்னா அது சிவசக்திமயம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அனைத்து பொருட்களையும் அனைத்து உயிர்களையும் நாம் சிவமாக நினைக்கும் பொழுது கட்டாயமாக இந்த உலகமானது மிகவும் சுபிக்ஷமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே. மீண்டும் அனைவருக்கும் திருக்கார்த்திகை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.